வந்தவாசி அடுத்த கீழ்வெள்ளியூரில் கல்லூரி மாணவர் விவசாய கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வடவணக்கம்பாடி அருகே கீழ்வெள்ளியூரை சேர்ந்தவர் சங்கர் செருப்பு தைக்கும் வேலை செய்து வருகிறார். இவரது மகன் அருள்தாஸ் மற்றும் மனைவி மேரி. அருள்தாஸ் தென்னாக்கூர் அரசு கலைக் கல்லூரியில் இளங்கலை 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கல்லூரி முடித்து வழக்கம் போல வீட்டிற்கு வந்த இவரை பொழுது விடிந்தபோது காணவில்லை என தேடியதில் வீட்டுக்கு அருகில் உள்ள விவசாய கிணற்றில் சடலமாக மிதந்துள்ளார். இதுகுறித்து காவல்துறை அளித்த தகவலின் பேரில் வந்த வந்தவாசி தீயணைப்பு துறையினர் சடலத்தை மீட்டனர். பின்னர் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.